பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, இதை என் சீரடி மண்ணில் இருந்து சொல்கிறேன், முழுமையாக கேள். உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் எதற்கும் கலங்காதே, வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே, கடும் சொற்கள் பேச நினைக்காதே. உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும் போது நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்க போகிறேன். இது என் சத்திய வாக்கு. இதுவரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம் நீ கஷ்டப்பட்டு உன் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை, அதை அனுபவித்து விட்டாய். அதனால் இப்போது முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன். இனிமேல் மகிழ்ச்சியாக இரு, வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய், அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கும் போது வீணாக அழாதே, அழுதது போதும். எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் பேசு, முடிந்தவரை உதவி செய், கவலைப்படாதே. அப்பா நான் இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன். உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும். உன்னை தாக்க வரும் அம்புகளை நான் கேடயமாய் தாங்கிக் கொள்கிறேன். நீ துணிந்து நில், என் முழுமையான ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நான் சொல்வதையும் என்னுடைய கதைகளையும் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள், என் வார்த்தைகளை கடைபிடியுங்கள். உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும். உன் கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்து விடும். என் அனுகிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். எப்போதும் என் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமே என்று பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதுதான் மனித வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளே. நீ செய்த தானமும் தர்மமும் என்றும் வீண் போகாது. தீராத கஷ்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. தேவைப்படுபவர்களுக்கு நீ செய்யும் உதவி வீணாகாது. நீ கூறும் நல்ல சொற்கள் வீணாகாது. மற்றவர்களிடம் நீ காட்டும் அன்பு வீணாகாது. உனக்கு ஒரு தேவை நேரும் போது இக்குணங்களே அதிக பலனை இறைவனின் வடிவில் கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கும். இப்படி சேர்த்து வைத்த புண்ணியம் எதுவோ அது மட்டுமே வரும், உனக்கு உயர்ந்த கதியை நல்கும். ஆகையால் பிரம்ம ஞானத்தில் பெறும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும். என் சொற்களை மறந்து விடாதீர்கள், என் வார்த்தைகளை ஊன்றி கவனி, என் ஆலயம் செல். மிகப்பெரிய ஆடம்பரமான பூஜைகள் செய்தால்தான் நான் உன்னிடம் வருவேன் என்று இல்லை. என் ஆலயத்தில் என் நாமத்தை பக்தியோடு உள்ளம் உருகி சொல். வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய், அவை எல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடைய போகும் நீ இதுவரை பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகிறாய். அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனி.
வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பம் அல்ல. உலக வாழ்க்கை என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும் போது ஏற்படும் களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைதான் இன்பம். துன்பமும் அத்தகையதே, தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும். சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள். வயிற்று பசி ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன, உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே. இரண்டையும் ஒன்று போல் நினை, சகித்துக்கொள். இன்பமோ துன்பமோ அவை எல்லாம் இந்த உடலுக்கு உரியவை, ஆன்மாவுக்கு அல்ல என்று நினை. அப்போது நீ சுகமாக வாழ்வாய். இவ்வுலகில் மனிதன் தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளத்தான் அதிக போராட வேண்டியிருக்கிறது. அதற்கு காலத்தையும் மௌனத்தையும் நம்பிக்கையும் விட மிகச்சிறந்த ஆறுதல் வேறொன்றும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ செய்த தவறை மறைத்து அடுத்தவர்கள் மீது பழி போடாதே. முடிந்தவரை செய்த தீங்கை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுவிடு. அதை அச்சமயம் ஏற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஏனென்றால் தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இவ்வுலகில் வெற்றி பெற முடியும். எவரையும் உயர்த்தி பிடித்தால் ஒருவர் உயர்ந்து விடுவதும் இல்லை, தாழ்த்தி பேசுவதால் ஒருவர் தாழ்ந்து விடுவதும் இல்லை. நீ உன்னுடைய ஆற்றலையும் கடமையையும் ஒழுங்காக செய். நீ உன் வாழ்க்கையில் எதையாவது மாற்ற விரும்பினால் முதலில் உன் எண்ணத்தை மாற்று. இந்த உலகில் நீ மாறாமல் எதுவும் மாறாது. நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி எப்போதும் தோல்வி அடைவதில்லை. எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் இருந்துவிட்டால் எப்போதும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. இரக்க உணர்வு மிகுதியானால் உலகில் துன்பங்கள் குறையும், மகிழ்ச்சி பல்மடங்காகும். அது மட்டுமின்றி இரக்கம் ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். அன்பு செலுத்தினால்தான் அவன் மனிதன், இரக்கம் கொண்டால்தான் அவன் புனிதன். எனவே கவலை கொள்ளாதே, இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ கலங்காதே, என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன். உன்னை நீ காயப்படுத்தாதே, உனது ஆன்மாவாக நான் அதில் இருக்கிறேன். என் நாமத்தை உச்சரி, அதுவே உன் மனக்கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து. உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும். உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். குருவாக இருந்து உன்னை உயர்த்துவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். கலங்காதே, அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.